வணக்கம் ஜோதிட நண்பர்களே, விதி மதி கதி இந்த மூன்று விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது. அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும். சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டுட்டு இருக்கலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்களில் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை கேளுங்க. சிம்மம் காலக்கணிதத்தின்படி ஐந்தாம் இடமாக வரக்கூடியது. அன்பு, பாசம், நேசம், காதல், பிரியம் இந்த மாதிரியான விஷயங்களில் அலாதியான பிரியம் உள்ளவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர்கள். நிர்வாக திறமையும் தலைமை பண்பும் இவங்ககிட்ட எப்போவுமே நிறைந்திருக்கும். மற்றவங்களை வேலை வாங்குகிற விஷயங்களை இவங்களுக்கு நிகர் இவங்களாகவே இருந்து வருவாங்க. மற்றவங்களுக்கு அடிப்பணிஞ்சு இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே யார்கிட்டையும் எதற்காகவும் உதவி அப்படின்னு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க. இவங்களால் என்ன முடியுமோ, எப்படி முடியுமோ அதை மட்டுமே செஞ்சு திருப்தி அடையக்கூடியவர்கள். அதனாலேயே வெளி வட்டாரத்திலேருந்து பார்க்கும்பொழுது இவர்கள் யாருக்கும் அடங்காதவர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் தென்படுறாங்க. இவங்களுடைய பேச்சில் எப்போவுமே ஒரு சாமர்த்தியத்தனம் இருக்கும். இடம் பொருள் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்போவுமே இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பழமைவாதிகள், பழமையான விஷயங்களை போற்றக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள். அதனாலேயே புதிய முயற்சிகள் மேலே இவங்களுக்கு பெரும்பாலும் ஈடுபாடு இருக்கிறதில்லை. மீறி அவங்க செஞ்சாலும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த விஷயங்கள் அமையறதில்லை. ஆனால் மற்றவங்க செஞ்ச விஷயத்தை சரியான முறையில் கட்டி காப்பாற்றுறதுல ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருந்து வருவாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள். உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. சுய கௌரவத்தை உயிரென நினைக்கக்கூடியவர்கள். இவங்களுடைய கௌரவத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள். உணவு பிரியர்கள். ஊர் சுற்றுவதில் பிரியமுள்ளவர்கள். வெளி இடங்களில் சொத்துக்களை சேர்ப்பதற்கு இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள். விருப்பமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. விரும்பின விஷயத்தை அடையாமல் விடவும் மாட்டாங்க. பெரும்பாலும் மற்றவங்களுடைய பேச்சுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் ஆடுவாங்க. சுருக்கமாக சொல்லணும், ஒரு அரசனை போல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு எண்ணமாக இருந்து வரும். ஆனால் அரசர்களுடைய வாழ்க்கை முறை சுலபமானது இல்லை அப்படிங்கிறத ரொம்பவும் வெகு சீக்கிரத்திலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்குவாங்க. தியாக உணர்வு இவங்களுக்கு அதிகம் உண்டு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்றையுமே சரியான மனிதர்கள்கிட்ட சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்களுக்கு ஒத்து வராத மனிதர்களிடம் இந்த மூன்று விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. நட்பு வட்டாரங்களை அதிகம் உருவாக்கிக்க நினைப்பாங்க.
காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு அளவுக்கு அதிகமாகவே இருந்து வரும். கணக்கு போட்டு காரியத்தை சரியாக செய்யக்கூடியவர்கள், தண்டனைகளை விரும்பக்கூடியவர்கள், அதாவது தப்பு செஞ்சால் அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணுங்கிறதுல ரொம்பவுமே குறிக்கோளாக இருந்து வருவாங்க. அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். அரசியல் ஞானம் கொண்டவர்கள். மற்றவங்க மேலே இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஈர்ப்பு வசியம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் மற்றவங்களை இவங்க தேடி போவாங்க. மற்றவங்களை கவர்ந்து இருக்கிற வகையிலேயே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்கிற குணமும் உண்டு, எடுக்கிற குணமும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிறகு ரெண்டு மடங்காக திருப்பி எடுக்கிற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். பிரயாணங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும். வயதில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பதில் சிறந்த மனிதர்களாக இருந்து வருவாங்க. செல்வாக்கு நிறைந்த மனிதர்களை இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் எல்லோரிடமும் சமமாகவே பழகி வருவாங்க. வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனாலேயே சதாசர்வ காலமும் எதையாவது ஒன்று இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இவங்களுடைய மனசில் எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலேயே ஒரு காரியம் முடிஞ்ச உடனே சும்மா இருக்காமல் இன்னொரு காரியத்தை நோக்கி இவங்க ஈஸியாக போக ஆரம்பிச்சுருவாங்க. அது நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெட்ட விஷயங்களுக்கும் சரி பொருந்தும். திட்டங்களை வகுப்பதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே இவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை அதிகம் உண்டு. வருங்காலத்தை பற்றி கணக்கு போடுவதில் இவங்களுக்கு தனித்திறமை உண்டு. ஸோ பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போதைக்கு மட்டுமல்ல, வருங்காலத்தில் தேவைக்கு ஏற்ப இப்போவே நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தலைமுறைகளை போற்றக்கூடியவர்கள். அதனாலேயே பாரம்பரியத்தை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் வேலையே. அதனாலேயே ஆரம்பத்தையோ இல்லை முடிவையோ பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஒரு விஷயம் கையில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி முறையாக உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பற்று அதிகமாக இருக்கும். மத குருக்கள் போன்றவர்களை அதிகம் விரும்புவாங்க. பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் எல்லா மனிதர்களிடம் பட்டும் படாமலுமே செயல்பட்டுட்டு வருவாங்க. இவங்க என்ன யூகிக்கிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக மற்றவங்களால் யூகிக்க முடியாது. இவங்க சொல்கிற விஷயங்களை மற்றவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே அடிப்பணிஞ்சு நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் ஓகே, ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க மற்றவங்களிடம் கெட்ட பேரை வாங்கிக்குவாங்க. ஆனால் எவ்வளவுதான் வீழ்ந்தாலும் மீண்டு எழக்கூடிய சக்தி இவங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. பொதுவாகவே இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வந்தாலும் சரி, அப்போதைக்கு தான் அந்த பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்குமே தவிர, வெகு சீக்கிரத்திலேயே அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வேலைகளை தொடங்கி விடுவாங்க. குண்டு செடிக்குள்ளே குதிரை ஓட்டுறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிறது இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இவங்க எப்படி இருந்துட்டாலும் சரி, மற்றவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய மெயின் குறிக்கோள். எப்போவுமே ஒரு கூட்டத்தோடையே இருப்பாங்க. அதுவும் அந்த கூட்டத்திற்கு நிர்வாகிகளாக இருக்கவும் விரும்புவாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அமைஞ்சும் விடுது. இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் இவங்ககிட்ட புத்திமதிகளையும் ஐடியாக்களையும் கேட்டு வருவாங்க. மற்றவங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு அனுபவசாலிகளாக இருந்து வருவாங்க. கோபம் இவங்களுக்கு அதிகமாக வரும், ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்ட மாட்டாங்க. என்ன பிரச்சனை இருந்துட்டாலும் சரி, அதை சிரிச்சுட்டே ஃபேஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. டைம் இன் சிங்ஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நேரம் அறிந்து குறிப்பறிந்து வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் இவங்க திறமைசாலிகளாக இருப்பாங்க. சுய ஜாதகம் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ தலைமை பதவிகளை வகுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் முக்கிய பண்புகளை கொண்ட ஆட்களாக இருந்து வருவாங்க. பொதுவாகவே இவங்க இருக்கிற இடங்களில் இவங்களை மீறி எந்த ஒரு விஷயங்களும் நடக்கிறது இல்லை. இவங்க நடக்க விடமாட்டாங்க அப்படின் தான் சொல்லணும். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் இவங்க இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கம்பீரம். குடும்பம் விதியினமைப்படி குடும்பத்தினுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு ஒரு நல்ல நிலையிலே இருக்குது. இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகமாகவே இருந்து வரும்.
சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய பிரியர்களாக இருந்து வருவாங்க, அதாவது அவங்களுடைய கண்காணிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்ல வரேன். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆர்வம் எப்போவுமே அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகம் உண்டு. அதே நேரம் சுய ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் இவங்க குடும்பத்தில் பேச்சு குறைபாடுள்ள நபர்கள் ஏதாவது ஒருத்தர் இருக்க செய்வாங்க, இல்லைனா பேச்சால் வம்பை விலக்கி வாங்கக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க. வேலை செய்கிறதில் குடும்ப உறுப்பினர்கள் திறமைசாலிகளாக இருந்து வருவாங்க. கடமை தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்து வருவாங்க. சென்டிமெண்டெல்லாம் பின்னாடி தான் வேலை செய்யும். உணர்ச்சிகளுக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் இடம் இருக்காது. அப்படி இருந்தாலும் வெளிப்படையாக அதை காட்டிக்க மாட்டாங்க. மொத்தத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சிறப்பான விஷயம். பெற்றோர்கள் விதியின் அமைப்புப்படி சிம்மத்திற்கு தந்தையினுடைய ஸ்தானம் ஒரு நல்ல இடத்துலையே இருக்குது. பெரும்பாலும் சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களை பெற்றோர்களின் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு அவங்க மேலே பாசம் இருக்கோ இல்லையோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்கள் மேலே நிச்சயமாக பாசம் இருக்கும். ஆனால் அதை அவர்கள் வெளிக்காட்டக்கூடிய விதம் தான் உங்களுக்கு செட் ஆகிறதில்ல. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் உங்கள் அப்பா விஷயத்தில் நிறையவே பொருந்தி போகும். உங்களுக்கு உங்கள் அப்பா மேலே மதிப்பு மரியாதை கூடுதலாகவே இருந்து வரும். நிறைய பேர் அப்பா பிரியர்கள் என்றே சொல்லலாம். அப்பா மூலமாக தனிப்பட்ட முறையில் நிறைய அனுகூலங்களையும் கிடைக்கப்பெறுவாங்க. குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய அப்பா ரொம்பவுமே கோபக்காரராக இருந்து வருவாங்க. கொஞ்சம் சுயநலம் இருக்கும். அவங்களுடைய காரியத்திலேயே குறிக்கோளாக இருந்து வருவாங்க. முதல்ல அவங்களுடைய விஷயத்தை கவனித்த பிறகுதான் மற்ற விஷயங்களை கண்டுக்க ஆரம்பிப்பாங்க. விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும்பாலும் செட் ஆகிறது இல்லை. பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நபர்களிடம் மட்டும் இவங்க எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்துருவாங்க. அவருடைய உடன்பிறப்புகள் மேலே அவங்களுக்கு எப்போவுமே பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வாகன பிரியர்களாகவும் இருந்து வருவாங்க. விதியின் அமைப்படி அம்மாவுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது. அப்பாவை போலவே உங்களுடைய அம்மாவும் கண்டிப்பு நிறைந்தவராகவே இருந்து வருவாங்க. கோபம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே வரும். விட்டு கொடுக்குற தன்மையும் அவங்களுக்கு ரொம்பவுமே கம்மி தான். பிடிவாதம் அதிகம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் அவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மற்றவங்களுக்கு புரியாது. அதனாலேயே சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலுமே இருந்து வருவாங்க. தனிமையை அதிகம் விரும்புவாங்க, இல்லைன்னா தனிமையை அதிகம் நாடி போவாங்க. அவங்களுடைய வேலையிலையும் கடமையிலையும் எப்போவுமே கரெக்டாக இருந்து வருவாங்க. தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு அதிகம் உண்டு. நடக்கிற விஷயங்களை காட்டிலும் நடக்க போகிற விஷயங்களுக்காக அதிகம் கவலைப்படுவாங்க. சிம்மத்திற்கு அம்மாவுடைய ஸ்தானம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுடைய உறவு முறை இவங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல விதத்திலேயே இருந்துட்டு இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு எப்போவுமே உண்டு. மொத்தத்தில் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு உங்களுடைய அன்பிற்குரியவர்கள். உடன்பிறப்புகள் விதியின் அமைப்புப்படி உடன்பிறப்புகளுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு ஒரு சரியான நிலையில் இல்லை. உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை காட்டிலும் ரொம்பவுமே கோபக்காரர்களாக இருந்து வருவாங்க. ஈகோ அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். வயது ஆக ஆக எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலுமே இருந்து வருவாங்க. காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படும். மேக்சிமம் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களையும் உங்கள் உடன்பிறப்புகளையும் ஏதோ ஒரு விதத்தில் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு நிறைய எரிச்சல்களை ஏற்படுத்தும். உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகவே இருக்கும். பேச்சாலேயே நிறைய காரியங்களை சாதித்து விடுவார்கள். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கம்பேரிட்டியை ஏற்படுத்தும். உங்களை காட்டிலும் புத்தி கூர்மை அதிகம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்குற தன்மை அவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. அதனாலேயே யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும், நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த விஷயத்தில் உங்களை அவங்க எப்போவுமே ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க. இளைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களை காட்டிலும் அவர்கள் கொஞ்சம் மந்தமான நபர்களாக இருந்து வருவாங்க. நீதி நேர்வுகளை போற்றக்கூடிய நபர்களாக இருந்து வருவாங்க. அவங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சொகுசு பிரியர்கள், ஆடம்பர பிரியர்கள், பொதுஜன வசியர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். மற்றவங்க கிட்ட ரொம்பவுமே எளிமையாகவும் ஈஸியாகவும் பழகக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க.
குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் மொட்டியும் மொட்டாமலுமே செயல்பட்டுட்டு வருவாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கும் நிறைய மன சங்கடங்கள் உருவாகி மறையும். மொத்தத்தில் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு தூரத்திலிருந்து பார்ப்பதே நல்லது. வாழ்க்கை துணை. விதியின் அமைப்புப்படி சிம்மத்திற்கு வாழ்க்கை துணையுடைய அமைப்பு ஒரு சுமாரான இடத்துலையே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்தத்தன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய விஷயங்களில் பல நேரங்களில் விட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு ஒரே வழியாக இருந்து வரும். அவசரத்திற்கும் தேவைக்கும் காரியமாகாது. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஈர்ப்பும் வசியத்தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் சிம்மத்திற்கு வாழ்க்கை துணையுடைய உறவு முறையை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய முயற்சியில் தான் இருந்து வரும். அதாவது இவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து வர்றாங்களோ அதே அளவுக்கு தான் அவங்களும் இருந்து வருவாங்க. ஒருவேளை அவங்களுடைய சமாச்சாரங்களை இவங்க எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அங்கேயும் அதைத்தான் எதிர்பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அங்கே பெரும்பாலும் முடியாது. பல நேரங்களில் நீங்கள் சொல்கிற விஷயத்த காதில் கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்னமோ பண்ணுறதை பண்ணுங்கள், நான் பண்ணுறதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்துட்டுருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் சுய ஜாதகம் சரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் பூர்த்தி ஆகுது. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு 20% மட்டும்தான். நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டில் சராசரி மனிதனாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும். வாழ்க்கை துணைகிட்ட அதிகாரத்தையும் பிடிவாதத்தையும் காட்டினா வேலைக்கு ஆகாது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்கள் மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களை பற்றிய கற்பனை எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஆனால் பெரும்பாலும் உங்கள் விஷயத்தில் அது அவங்களுக்கு பொய்யாக்கப்படுது. இதனாலேயே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆசை என்பது அதிகம். ஓவர் இமேஜினேஷன் மற்றும் எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையே. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் பல திட்டங்களை போட்டு வச்சுடுவாங்க. ஆனால் கடைசியில் அது அவங்களுக்கு சொதப்பிடும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒத்து போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயம் சரியாக நடக்கிறதுனால சிம்மம் வாழ்க்கை துணைக்கிட்ட பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுட்டு வந்துட்ருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு புரிந்து கொண்டால் சந்தோஷம் உண்டு. குழந்தைகள். விதியின் அமைப்புப்படி குழந்தைகளுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு சுமாரான நிலையிலேயே இருக்குது. குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகள் அமைதியானவர்கள், பொறுமைசாலிகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகம் உள்ளவர்கள், பிரயாணத்தை விரும்பக்கூடியவர்கள், பக்குவமான மனிதர்கள். சின்ன வயசில் கொஞ்சம் சுட்டித்தனமாக இருந்து வந்தாலும் அவங்களுடைய வயதிற்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை நிச்சயமாக வெளிக்காட்டிட்டே இருப்பாங்க. படிப்பு மற்றும் வித்தைகளில் அதிக ஆர்வம் உடையவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பிரியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமான விஷயங்கள் மற்றும் வினோதமான விஷயங்களில் அவங்களுக்கு எப்போவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். தேடல்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஊர் சுற்றுவதில் பிரியம் அதிகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் சிம்மத்திற்கு குழந்தைகள் வழியில் நிறைய விரயங்களும் செலவுகளும் அல்லது பிரிவுகளும் அடிக்கடி ஏற்பட்டு மறையும். ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகளை ரொம்பவுமே சொகுசு பிரியர்களாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறத ரொம்பவுமே சந்தோஷமாக நினைப்பாங்க. குழந்தைகள் வழியில் அதிக சுகத்தை பெறக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் சுய ஜாதகத்தில் குழந்தைகளுடைய ஸ்தானம் சரியில்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்பவுமே தாமதமாக ஏற்படும். அதுவும் இல்லைன்னா குழந்தைகளை அடிக்கடி பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தானாக தள்ளப்படுவாங்க. அதாவது குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே சமாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயமே. ஆனால் குழந்தைகள் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே பாசம் பிரியம் அளவுக்கு அதிகமாகவே இருந்து வரும். ஆனால் அதை நீங்கள் வெளிக்காட்டுற விதம் மற்றவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதாவது மற்றவங்களுடைய பார்வைக்கு குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் ஒன்று நீங்கள் ரொம்பவுமே கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா குழந்தைங்க விஷயத்தில் ரொம்பவுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்களாக தெரிவிங்க. அதனாலேயே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அட்வைஸ் நிறையவே வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தலாம். மொத்தத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு தள்ளி இருந்தாலும் பாசம் குறையாது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். விதியின் அமைப்புப்படி உறவினர்களுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு ஒரு நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய உறவினர்கள் ரொம்பவுமே ஃப்ளக்சுவேஷன் நிறைந்த நபர்களாக இருந்து வருவாங்க. அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாசத்தோடு பழகி வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து வருவாங்க. ஸோ எப்போ உங்களுடைய உறவினர்கள் பாசத்தை காட்டுவாங்க, எப்போ மோசத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. பொதுவாகவே உங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டும் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உறவினர்கள் பொறுமைசாலிகள், வித்வத்தன்மை கொண்டவர்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் அதிகம் உடையவர்கள், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயங்களில் கில்லாடிகள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் சிம்மத்திற்கு உறவினர்கள் விஷயங்களில் எதுவும் ஒற்றதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் உறவு நிலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருந்தாலே பிரச்சனைகள் தான் ஆரம்பமாயிட்ருக்கும். விதியின் அமைப்புப்படி நண்பர்களுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது. ஆனால் குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய நண்பர்கள் ரொம்பவுமே கோபக்காரர்களாக இருந்து வருவாங்க. உங்களைப் போலவே அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிவாதத்தனம் கூடுதலாகவே இருந்து வரும். இந்த பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மனஸ்தாபங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க. இதனாலேயே நண்பர்களுடைய உறவு முறைகளை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருந்து வரும். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உறவு முறை அப்படிங்கிறது நீடித்திருக்கும். அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரிவுகளையும் மனஸ்தாபங்களையும் அடிக்கடி சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நண்பர்களுடைய ஸ்தானம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருந்து வந்தாலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சகாயங்கள் என்பதே உண்டு. அதாவது உறவினர்களை கம்பேர் பண்ணும்பொழுது நண்பர்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணைகளாகவே இருந்து வரும். மொத்தத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு விட்டு கொடுத்தால் நன்மைகளை பெற முடியும். உடல்நலம். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு கழுத்து பகுதிகள், தோள்பட்டை மற்றும் கை பகுதிகள், நெஞ்சு பகுதிகள், மர்மஸ்தானங்கள் மற்றும் முதுகு பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவது நல்லது. பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மர்மமான நோய்கள், இரகசிய குறியீடுகள் கொண்ட நோய்கள், இல்லைனா நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கிற மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க எப்பவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து வருவதே நல்லது. கஷ்ட நஷ்டங்கள்னு பார்க்கும் பொழுது உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், புகழ் மற்றும் பப்ளிசிட்டி சார்ந்த விஷயங்கள், கௌரவம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றும் மனிதர்கள்கிட்ட இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை இவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருந்து வருவதே நல்லது. தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி தொழில் மற்றும் வேலையினுடைய ஸ்தானம் சிம்மத்திற்கு சுமாரான இடத்துலையே இருந்து வருது. சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்ட்ஸு சிம்மத்திற்கு பெரும்பாலும் சூட்டாகும். மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்து வரக்கூடிய விஷயங்கள், சேவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா துறை, பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காசு பணம் அதிகமாக புரளக்கூடிய இடங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பு கொண்ட விஷயங்கள், கலை மற்றும் காவியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வகிக்கும் விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் சிம்மத்திற்கு தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் சிறப்புகளை கொடுக்கும். ஓகே ஜோதிட நண்பர்களே, இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு. இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை, தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான், என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது, அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.